ஹாய் யாஸ், வெல்கம் பேக் டு மோட்டா வாகன். ஒரு 10-15 வருஷம் முன்னாடி நீங்கள் இந்தியன் ஆட்டோ இண்டஸ்ட்ரியை பார்க்கும்போது என்ட்ரி லெவல் ஹேஷ்பேக் பையர்ஸ் வந்து ஒரு கார் எப்போவுமே அவங்க ட்ரீம் காராக இருக்கணும், நம்ம வந்து அந்த ஹேஷ்பேக்கை கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் ஹேஷ்பேக்கை வாங்கணும்னு அவங்கள்ட்ட ஒரு ட்ரீம் இருக்கும். அப்படி ஒரு ப்ராடக்ட் தான் மாருதியோட ஸ்விஃப்ட். அதை பற்றி தான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்தியன் ஹேஷ்பேக் மார்க்கெட்டை வந்து நம்ம ஒரு 15 வருஷம் டைமில் பார்த்தோம்னா மார்க்கெட் பொசிஷனிங்காக, ஸ்டைலிங்காக, கொடுக்குற ஃபீச்சர்ஸ்க்காக, ரிலையபிலிட்டிக்காக, கூட ரீசேல் வேல்யூக்காக இந்தியாவில் சில கார்ஸுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கும். அது நம்ம மாருதி 800, சென், ஷிஃப்ட்னு சொல்லி அந்த லிஸ்ட்டு போயிட்டுருக்கோம். அப்படி ஒரு ப்ராடக்ட் தான் வந்து ஷிஃப்ட். அந்த ஷிஃப்ட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூட எங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு புதிய கார் இந்தியன் மார்க்கெட்டில் வாங்க நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட ஒரு பழைய கார் இருக்குது, அதை நான் நல்ல விலைக்கு வந்து விற்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா, நாங்கள் cars24.com ஒரு பிராண்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அதோட டீட்டெயில் வந்து அந்த லிங்கை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தரோம், அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா உங்களோட காரோட டீட்டெயில்ஸ் அது கேட்கும். நீங்கள் அதில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஒரு டைமை செட் பண்ணுவாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற டைமில் நீங்கள் போய் வந்து உங்கள் வெஹிக்கிளை வந்து அவங்களுக்கு இவாலுவேஷனை கொடுக்கும்போது அவங்க ஒரு ஃபேர் ப்ரைஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த ஃபேர் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஓகேனா அந்த டே இல்லைனா அதோட நெக்ஸ்ட் டே வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து அந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தந்துடுவாங்க. கூட ஆர்சி பேப்பர்ஸோட எல்லா பேப்பர் ஒர்க்கும் ஃப்ரீயாகவே பண்ணி தந்துடுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷிஃப்ட்டோட ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வந்து 2005 வந்து மாருதி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி லான்ச் பண்ணும்போது இது வந்து ஒரு ஸ்டைலிஷான, ஒரு ப்ராக்டிக்கலான, ப்ரீமியமான ப்ராடக்ட் அன்றைக்கி மார்க்கெட்டில் இருந்தது. ஏன்னா இதோட ஸ்டைலிங் இன்ஸ்பிரேஷன் வந்து மினி கூப்பர் பேஸில் வந்து சுசுக்கி எடுத்திருக்கோம். ஆக்சுவலி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது லான்ச் பண்ணும்போது 1.3 liter பெட்ரோல் இன்ஜினோட இது மார்க்கெட்டில் வந்திருந்து. பெட்ரோல் இன்ஜின் வந்து நம்ம செதானான எஸ்டீமில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் இன்ஜின் அப்படியே கொண்டு வந்திருந்தாங்க. அந்த பீரியடில் பார்த்தோன்னா இந்தியன் மார்க்கெட் வந்து டீசல் இன்ஜின்ஸை பார்த்து மாறிட்டு இருந்தது. அந்த பீரியடில் வந்து மாருதி வந்து ஃபியட்லேருந்து சோர்ஸ் பண்ண 1.3 liter அந்த மல்டிஜெட் டீசல் இன்ஜின் வந்து 2007 வந்து ஷிஃப்டில் போடுறாங்க. அதுலேருந்து ஷிஃப்டோட அந்த மார்க்கெட்டோட வேல்யூ வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன்னா ஒரு ஹேஷ்பேக்கில் வந்து ஆல்ரெடி ஸ்டைலிஷான ஒரு ஹேஷ்பேக்கில் வந்து ஒரு பவர்ஃபுல் டீசல் இன்ஜின் ப்ளஸ் அதோட மைலேஜ் இதெல்லாம் ரீசனுக்காக வந்து ஒரு லாங் வெயிட்டிங் பீரியடை வந்து ஷிஃப்ட் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் க்ரியேட் பண்ணிச்சு. இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 2007 வந்து 1 lakh ஷிஃப்ட் வந்து விற்றுது. அதுக்கப்புறம் 2008 பார்த்தீங்கன்னா 2 lakh ஷிஃப்ட் வந்து விற்றாங்க. 2009 அது 3 lakh ஆகிடுச்சு. 2010 வந்து 5 lakh ஷிஃப்ட் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் விற்றாங்க. அப்புறம் வந்து BS4 எமிஷன் நாம்ஸ் இந்தியாவில் கிக் ஆன போது, இப்போ ஆக்சுவலி BS6 நம்ம மாறுறது மாதிரி அன்னைக்கு BS4 மாறின உடனே அந்த 1.3 liter பெட்ரோல் இன்ஜினை வந்து மாருதி வந்து ஸ்டாப் பண்ணி 1.2 liter கே சீரீஸ் பெட்ரோல் இன்ஜினை லான்ச் பண்ணாங்க. அப்புறம் செகண்ட் ஜென்ரேஷன் ஷிஃப்ட் வந்து 2011 வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த 2011 செகண்ட் ஜென்ரேஷன் ஷிஃப்ட் லான்ச் பண்ணும்போது வெயிட்டிங் பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா 6-7 months இருக்கும். அந்த பீரியடில் வந்து ரிட்ஸ் வந்து ஷிஃப்ட்டுக்கு கூட செல் ஆகிட்டு இருந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கம்பெனி அஃபீஷியல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கேட்குற கஸ்டமர்ஸுக்கு வந்து ரிட்ஸை வந்து மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் ரிட்ஸுக்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டி இந்தியன் மார்க்கெட்டில் கிரியேட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். 2013 வருஷம் இந்த செகண்ட் ஜென்ரேஷன் ஷிஃப்ட் வந்து லைவில் இருக்கும்போது வந்து 10 lakh ஷிஃப்ட் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் விற்றாங்க. அதை பார்க்கும்போது இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஷிஃப்ட் கிரியேட் பண்ண அந்த தாக்கத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அப்புறம் 2018 வந்து 3rd ஜென்ரேஷன் ஷிஃப்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. தான் நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் இது ஆக்சுவலி வந்து ஹார்டெக்னு சொல்லக்கூடிய 5th ஜென்ரேஷன் பி பிளாட்ஃபார்மில் வந்து பில்டு பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஹை டென்சைல் ஸ்டீலில் பில்ட் பண்ணாலும் அந்த ஹார்டெக் பிளாட்ஃபார்ம் வந்து கொஞ்சம் லைட் வெயிட் பிளாட்ஃபார்ம். இதோட கர்வ் வெயிட் பார்த்தீங்கன்னா 855 kg 955 kg வரைக்கும் இருக்கும். அது பெட்ரோல்லேருந்து டீசலுக்கும் வித்தியாசம் இருக்கும். இதோட என்ஜின் லேஅவுட் வந்து டிரான்ஸ்வர்ஸ் என்ஜின் லேஅவுட்டில் ஃப்ரண்ட் மூவிங்கில் இருக்கும். இது வந்து டீசல் அண்ட் பெட்ரோல் என்ஜின் ஆப்ஷனில் இருக்கும். இப்போ பர்டிகுலர்லி வந்து இந்தியாவில் மார்க்கெட் வந்து BS6 மாறுறதுனால அந்த 1.3 liter என்ஜினை வந்து மாருதி வந்து BS6 கன்வெர்ட் பண்ணலை. அதனால் இப்போதைக்கு பெட்ரோல் இன்ஜினில் தான் இருக்குது. ஆனால் நம்ம இன்றைக்கி ட்ரைவ் பண்ண போகிற இந்த இன்ஜின் வந்து 1.3 liter டீசல் இன்ஜின். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் இந்தியன் மார்க்கெட்டில் வந்து இப்போ அட் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய பெட்ரோல் இன்ஜினோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து LXi பேஸ் மாடலில் வந்து 518,000 ZXi ப்ளஸ் மாடலுக்கு வந்து 757,000 வரைக்கும் இருக்கும். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 163 mm இருக்கும். இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம இதோட காம்படிட்டர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா கிராண்ட் ஐட்டன் நியாஸ், டாட்டாவோட டியாகோ, ஃபோர்டோட ஃபிகோன்னு இருக்கும். இன்றைக்கி பர்டிகுலர்லி நம்ம வந்து இதை டிரைவ் பண்ணுறது வந்து ஆலன் தான் டிரைவ் பண்ண போகிறார். ஏன்னா எவ்ரிடே ஆலன் யூஸ் பண்ணுற என்ஜின் வந்து இந்த இன்ஜின். ஏன்னா ஆலன்ட வந்து ஷிஃப்ட் டிசைர் இருக்குது. அதனால ஆலன்ட வந்து ரியல் டைம் ஃபீட்பேக்காக இந்த என்ஜினுக்கு ஒரு ட்ரிபியூட் நம்ம கொடுக்கறது மாதிரி. ஏன்னா இந்த பர்டிகுலர் டீசல் என்ஜின்
இந்தியன் என்ஜின்னே சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா ஏகப்பட்ட பிராண்ட்ஸில் நிறைய கார்ஸில் வந்து லைவாக இருந்த ஒரு என்ஜின் இந்த 1.3 லிட்டர் டீசல் என்ஜின். வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் டிசைன் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட், செகண்ட் ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட் ரெண்டுக்குமே அந்த டிசைனுக்காகவே நல்ல ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருந்துச்சு. தேர்ட் ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு என்டையர்லி நியூ டிசைன். ஏன்னா பிளாட்ஃபார்ம் ஹார்டெக் பிளாட்ஃபார்ம்லேருந்து மொத்தமாகவே ஒரு புதிய டிசைன். டிசைன் டீட்டெயிலிங் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வந்து க்ரில் வந்து ஸ்விஃப்ட் டிசைரில் முதல்ல லான்ச் பண்ண அதே க்ரில், அதாவது ஒரு ஹெக்ஸகனல் க்ரில், அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி அதில் இருந்த க்ரோமை எடுத்துகிட்டு டீக்ரோம் பண்ணி இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பானட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாம்ஷெல் டிசைன், இதில் வந்து ஒரு செட்பேக் ஹெட்லாம்ப்ஸ். இது பார்த்திங்கன்னா மிட் வேரியண்ட், விடிஐ வேரியண்ட். இதில் வந்து உங்களுக்கு நார்மல் ஹாலஜன் லேம்ப்ஸ். இசட்எக்ஸ்ஐ ப்ளஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது டாப் என் ப்ளஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஆர்எல் அப்புறம் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஃபாக் லாம்ப் கிடையாது. டாப் ரெண்டு இசட்எக்ஸ்ஐ அப்புறம் இசட்எக்ஸ்ஐ ப்ளஸ் ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு ஃபாக் லாம்ப்ஸும் வரும். அப்புறம் ஒரு சின்னதான ஏர் டேம், சிம்பிளான பம்பர், ஃப்ரண்ட் டிசைன் ஓவரால் ஒரு க்யூட்டான டிசைன். உங்களுக்கு வாஷர் ஃப்ளூயிட் டிஸ்பென்சர் எல்லாமே நீட்டாக ஹைட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல டிசைன்னு சொல்லலாம். சைட் டிசைன் பற்றி பார்ப்போம். சைட் டிசைன் வந்து உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்குது. ஒரு ஷோல்டர் லைன் உங்களுக்கு ஹெட்லாம்ப்லேருந்து ஆரம்பித்து ஹாஃப் வேல அப்படியே முடிச்சிருக்காங்க. கூடவே டெயில் லேம்ப்லேருந்து ஆரம்பித்து ஹாஃப் வேல முடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது. இது வந்து ஒரு புல் டைப் டோர் ஹேண்டில்ஸ். இதில் வந்து உங்களுக்கு பீட் இன்ஸ்பயர்ட், அதாவது அல்ட்ராஸ்லாம் வர்ற மாதிரி இங்கே டோருக்கு டாப்பில் முடிச்சிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கூப்பே லைக் ஒரு ரூஃப் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த கிளாஸை வந்து அவங்க சின்னதாக்கி இருக்கிறதுனால ஒரு கூப்பே லைக் ஸ்டான்ஸ் கிடைக்குது. இந்த பிளாஸ்டிக் கிளாடிங்கையும் உங்களுக்கு ரியர் விண்ட்ஷீல்டு கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு டோர் கார்ட். இது வந்து ஒரு ஜெனியூன் மாருதியோட ஆஃப்டர் மார்க்கெட் ஆக்சஸர். வெஹிக்கிளோட டயர் அப்புறம் வீல் சைஸ் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வீல் பார்த்திங்கன்னா இந்த பேஸ் எல் அப்புறம் வி ரெண்டு வேரியண்ட்லேயுமே R14 inch வீல்ஸ், ஸ்டீல் வீல்ஸ், 165 section 80 profile டயர்ஸ். டாப் இசட் அப்புறம் இசட் ப்ளஸ் ரெண்டு வேரியண்ட்லையும் பார்த்திங்கன்னா 15 inch அலாய் வீல்ஸ், 185 section 65 profile டயர்ஸ். அதில் வந்து ரெண்டு டைப். இசட் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில்வர் நார்மல் ஃபினிஷ் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப் இசட் ப்ளஸில் வந்து ப்ரெசிஷன் கட் 2-tone அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் ரியர் டிசைன் பற்றி பார்ப்போம். ரொம்பவே சிம்பிளான ஒரு டிசைன், சின்ன ஒரு ரியர் விண்ட்ஷீல்டு. அப்புறம் இசட் இசட் ப்ளஸ் ரெண்டு வேரியண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் அப்புறம் வாஷ் வந்து உங்களுக்கு வரும். சிம்பிளான பாடி பேனல்ஸ் தான், உங்களுக்கு ஃப்ளாஷ் எதுவுமே இல்லை, சிம்பிளான பம்பர். இது வந்து ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் ரிவர்ஸ் கேமரா. ஆக்சுவலாக இப்போ வர்ற வேரியன்ஸில் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாகவே வரும். இசட்எக்ஸ்ஐ ப்ளஸ், அதாவது இசட் ப்ளஸ் அந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் ப்ளஸ் கேமரா வந்து உங்களுக்கு வெஹிக்கிளே வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, பூட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 268 liter பூட். லோடிங் லிப் எல்லாமே ஓகே தான், ஒரு யூஸபிள் பூட். இன்டீரியர் டிசைன் பற்றி பார்ப்போம். உங்களுக்கு டிசைருக்கும் ஸ்விஃப்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஒரு பிளாக் அண்ட் பீச் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ஒரு ஆல் பிளாக் தீம், அது வந்து அந்த ஸ்போர்ட்டி நேச்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. உங்களுக்கு இதில் வந்து ஒரு சில்வர் லைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க இன் பிட்வீன். அப்புறம் மெயினாக பழைய ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட்டுக்கும் இதுக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் என்னென்னா பிளாஸ்டிக் குவாலிட்டி சேம் தான், பட் என்னென்னா அந்த கேபில் அவங்க எல்லாத்தையுமே புட்டு வர, அதாவது அந்த ஃபினிஷிங் வந்து இந்த ஜென்ரேஷனில் இன்னும் பெட்டராக இருக்குது. ஸ்டீயரிங் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீயரிங் கொடுத்துருக்காங்க. இதிலே ஆடியோ கண்ட்ரோல்ஸ், பேசிக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இது வந்து வி வேரியண்ட். இதில் ஒரு ப்ளூடூத் எனேபிள்ட் ஒரு ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏசிக்கான கண்ட்ரோல் யூனிட்ஸ். உங்களுக்கு இசட் அப்புறம் இசட் ப்ளஸில் வந்து ஏசிக்கான கண்ட்ரோல் யூனிட்ஸ் ஒரு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் யூனிட்டாக மாறும். இசட் ப்ளஸில் வந்து இதுவுமே சேஞ்ச் ஆகி ஒரு டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு இங்கே வரும். கியர் நாப் சின்னதாக சங்கியாக இருக்குது. இதில் வந்து சின்ன ரெண்டு பாட்டில் ஹோல்டர் மாதிரி இருக்குது. இங்கே ஒரு யூஸபிள் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், ஒரு 12-volt சார்ஜிங் சாக்கெட், ஆக்ஸ் அப்புறம் யூஎஸ்பி, ஹேண்ட்ருக்கு கீழேயுமே ஒரு சின்ன ஸ்பேஸ் உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர்ஸ்லாம் உங்களுக்கு பேசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் ஒரு சின்ன ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, லாங் ட்ரைவ்ஸில் ஹேண்ட் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 1 liter பாட்டில் வச்சுக்கலாம், ஒரு மேகசின் ஹோல்டர் மாதிரி ஒரு யூனிட் வந்து உங்களுக்கு இருக்குது.
ப்ராக்டிக்கலான ஒரு இன்டீரியர் அப்படின்னு சொல்லலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு டென் பார்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஃபான்ஸ் நல்லா இருக்குது, நல்ல ரீடபிலிட்டி இருக்குது, அந்த நீண்டல்லையும் அப்புறம் சரௌண்டிங்லேயும் உங்களுக்கு ஒரு ரெட் ஆக்சன் மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹெட்லேம்ப் ஆன் அப்புறப்போ ஆன் பண்ணுறப்போ வந்து அது கொஞ்சம் டிம் ஆகுது. இந்த கண்ட்ரோல்ஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட்டுக்கான ஸ்டாக்ஸ்லேயே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நடுவில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு சின்ன யூனிட், அது ஒரு எல்சிடி, அதில் வந்து உங்களுக்கு நிறைய டிரைவ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதாவது ட்ரிப் அந்த மாதிரி விஷயங்கள், ப்ளஸ் ஒரு கிளாக்குமே கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற ஆடியோ சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஒரு 2D யூனிட், பழைய ஸ்விஃப்டில் எல்லாமே டாப் எண்ட்லேயே எந்த யூனிட் தான் உங்களுக்கு வரும். இதில் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அப்புறம் CDR MP3, FM AM எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத்துக்கான கண்ட்ரோல்ஸுமே பேசிக்காக ஸ்டியரிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு 4 டோர்லேயுமே கொடுத்துருக்காங்க. பேசிக்காக நல்ல ஒரு நல்ல வெல் சவுண்டிங் ஒரு ஆடியோ சிஸ்டம். சீட்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். சீட்ஸ் வந்து குஷன் வந்து சூப்பர் ஸ்பாட்டான இருக்குது. இது வந்து ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் சீட் கவர் ஆக்சுவலாக, ப்ளஸ் உங்களுக்கு சைட் பால் ஸ்ட்ரிங் நல்லா இருக்குது, உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ரிக்ளைனிங் ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான டிரைவிங் பொசிஷன் உங்களுக்கு ஈஸியாக வந்துக்கலாம். ABC பெடல்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெல் பிளேஸ்டாக இருக்குது. ஒரு டிரைவர் ஃபுட் ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட இன்க்ரஸ் அக்ரஸ் அப்புறம் ரியர் சீட் ஸ்பேஸ் பற்றி பார்த்துக்கலாம். இன்க்ரஸ் வந்து ரிலேட்டிவ்லி உங்களுக்கு ஓகே தான், அப்பர்ச்சருமே உங்களுக்கு பெருசாக இருக்குது, பிரச்சனை இல்லை. டிரைவர் சீட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய டிரைவிங் பொசிஷனுக்கு வச்சுருக்கோம். லெக் ரூம் அடிக்வேட்டாக இருக்குது, டிரைவர் சீட்டுக்கு கீழே வந்து உங்களுக்கு காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுருக்கலாம். ஹெட்ரூமே போதுமான அளவு ஹெட்ரூம் உங்களுக்கு இருக்குது. விண்டோ லைன் கொஞ்சம் சின்னது, அதனால் வந்து ஒரு ரொம்ப ஏரியான ஒரு ஃபீல் இல்லை. சீட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட், டாப் வேரியன்ஸில் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ் வரும். 3 பீப்புள் வந்து உட்காந்துக்கலாம் கம்ஃபர்டபுளாக. இந்த சீட் வந்து ஆல் த வே பேக் வச்சுருக்கோம், அப்போது இந்த அந்த லெக் ரூமே உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணிக்கலாம். டோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு 1.5 லிட்டர் பாட்டில் என்ன வச்சுக்கலாம், அந்த அளவு தான் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் சென்டரில் வந்து ஒரு பாட்டில் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ரஸ் பற்றியும் கூட பார்த்துக்கலாம். எக்ரஸுமே சிம்பிளாக இருக்குது. கரண்டாக ஸ்விஃப்டில் சேலில் இருக்கிற என்ஜின் பார்த்திங்கன்னா 1.2 லிட்டர் K-Series பெட்ரோல் என்ஜின். அதில் வந்து உங்களுக்கு 83 PS பவரும் 113 Nm டார்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த என்ஜினோட டிரைவபிலிட்டி நீங்கள் பார்க்கணுன்னா கிளான்ஸால் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் டிரைவ் பண்ணியிருக்கோம், பலினோவில் CVT டிரைவ் பண்ணியிருக்கோம், வேகனாரில் AMT வேரியண்ட்டில் டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அது பிளாட்ஃபார்மே ஹார்டெக் சேம் தான். ஸோ அதை நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு பார்த்துக்கலாம். ப்ளஸ் இப்போ நாங்கள் இன்றைக்கி டிரைவ் பண்ண போகிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 1.3 DDAS மல்டி ஜெட் என்ஜின். இது வந்து உங்களுக்கு 75 PS பவரும் 190 Nm டார்க்கும் வரும். என்ஜின் பேயை பற்றி பார்த்துக்கலாம். பானட் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி ஒரு லைட்டான பானட் தான். என்ஜின் வந்து நீட்லி லேட் அவுட், ஒரு என்ஜின் கவர் கொடுத்துருக்காங்க. ஒரு மெக்கானிக்ஸுக்குமே ஒரு சிம்பிளான லே அவுட்டில் ஈஸியாக வேலை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல என்ஜின் பே, ஒரு நல்ல ஃபயர் வாலுமே உங்களுக்கு இன்ஜினில் கொடுத்துருக்காங்க. டீசல் இன்ஜின் ஆனதுனால ஒரு சவுண்ட் இன்சுலேஷனுக்கு ஒரு யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிள் இப்போ டிரைவ் பண்ண போகிறோம். முதல்ல சொன்ன மாதிரி அந்த 1.3 லிட்டர் மல்டிஜெட் டீசல் தான். வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து கீ ஸ்டார்ட் தான். ஒரு சின்ன டீசல் கிளாட்டர் வந்து உங்களுக்கு உள்ளாடி கேட்குது. மற்றபடி எந்த விதமான வைப்ரேஷன்ஸுமே வெஹிக்கிளில் இல்லை. நமக்கு டிரைவ் பண்ணுவோம் ஆஸ் யூஷுவல். கண்டிப்பாக ட்ரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போடுங்க, உங்கள் கூட இருக்கிறவங்களையும் சீட் பெல்ட் போட சொல்லுங்கள். அது வந்து நம்ம சேஃப்டியை வந்து கண்டிப்பாக என்ஹான்ஸ் பண்ணுவோம். வெஹிக்கிள் இப்போ டிரைவ் பண்ணுவோம். இது வந்து இப்போ நாங்கள் ஷூட் பண்ணியிருந்த இடத்துலேருந்து அப்படியே வெளியே போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டிப்பிக்கலான ஒரு மட்டியான ஒரு அன்ட்ராவல்டு ரொம்ப ரஃப்பான ஒரு ரோட். ரைட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. நான் இப்போ கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டேன். 30ல சின்ன சின்ன இதுலலாம் அப்படி நம்ம ஒரு கேஷுவலாகவே அதை டிரைவ் பண்ணலாம். ரைட் குவாலிட்டி நல்லா இருக்குது. அதுவுமே என்னென்னா இது வந்து 80 ப்ரொஃபைல் டயர்ஸ், அதனால் வந்து அந்த ஒரு அட்வான்டேஜுமே உங்களுக்கு கிடைக்குது. இப்போ நம்ம அந்த ஒரு ரம்பிள் செக்ஷன் ரோட்லேருந்து ஒரு வில்லேஜ் ரோடுக்கு வரப்போகிறோம். கண்டிப்பாக இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், மிரர்ஸை செக் பண்ணுங்கள், ரெண்டு சைடுமே பார்த்து கரெக்டாக நீங்கள் ரோடுக்குள்ளே என்றாங்க. உங்களுக்கு ஸ்டியரிங் பார்த்திங்கன்னா நல்லா அடிக்கடி லைட்டாக இருக்குது. ஒரு கையை வச்சு நல்லா ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். டீசல் என்ஜின் இருக்கிறதுனால பெட்ரோல் என்ஜினை கம்பேர் பண்ணுறப்போ ஸ்டியரிங்கில் இன்னும் கொஞ்சம் வெயிட் வந்து உங்களுக்கு இருக்குது, அதனால் அதுவுமே நல்லா இருக்குது. இந்த மாதிரி சின்னதான கார்னர்ஸ் இண்டிகேட்டர்ஸ் போட்டுக்கோங்க. சின்ன கார்னர்ஸ்லாம் சிம்பிளாக டர்ன் பண்ணிக்கலாம். இந்த என்ஜினோட டிரைவபிலிட்டி பார்த்திங்கன்னா
அண்டர் ஒரு 1500 RPM கீழே வந்து இது கொஞ்சம் அண்டர் பவராக தான் ஃபீல் பண்ணும். ஏன்னா அந்த டர்போ லேக் வந்து கிளியராக உங்களுக்கு ஃபீல் ஆகும் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 1700 RPM மேலே போனீங்கன்னா அந்த நல்ல ஒரு பஞ்ச் கிடைக்கும். இதுலேயுமே ஓவரால் வெஹிக்கிள் டைமென்ஷன்ஸ் நல்லா சின்னதாக இருக்குது, கிளாஸ் ஏரியா சூப்பராக இருக்குது, நல்ல விசிபிலிட்டி, மிரர்ஸுமே சின்னதாக உங்களுக்கு நல்ல விசிபிலிட்டியை வந்து கொடுக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரஃப் பேட்சான ரோடு வருது. இன்னொன்று ஓவர் டேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு 40 வந்துட்டு இருந்தேன், ஒரு கியர் டவுன் பண்ணி டர்போக்குள்ளே கொண்டு வந்து அந்த ஓவர் டேக்கிங்கை பண்ணேன். அந்த டர்போவோட சர்ஜ் பவர் எனக்கு கிடச்சிது. ப்ளஸ் இந்த ரம்பிள் பேட்சில் வந்து ஒரு 50+ ஸ்பீட் நான் கேரி அவுட் பண்ணி தான் வந்தேன். இந்த 80 profile டயர்ஸ் வந்து நல்ல ஒரு ரைட் குவாலிட்டி கொடுத்துச்சு. அந்த பேசிட்டே வந்தப்போ கூட அந்த ஒரு எந்த ஒரு ஜர்க்கும் எந்த ஒரு சஸ்பென்ஷனோட டிஸ்டர்பன்ஸுமோ எனக்கு வரவே இல்லை. ஆக்சுவலாக கிளச் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிளச் நல்ல ப்ரோக்ரெசிவாக இருக்குது, ஆனால் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் அதோட சின்ன ஒரு ஸ்டிஃப்னஸ் தெரியுது. கியர் பாக்ஸ் வந்து ஸ்பாட் ஆன், பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல வெல் டிஃபைன் கேட்ஸ், கரெக்டாக ஸ்லாட் ஆகுது, நல்ல ஸ்லிக்காகவும் கியர்ஸ் வந்து விழுது. ஸ்லோ ஸ்பீடு சிட்டி டிரைவபிலிட்டி பற்றி பார்ப்போம். உங்களுக்கு என்னென்னா முதல்ல சொன்ன மாதிரி 1500 RPM கீழே இன்ஜின் கொஞ்சம் டெட்டாக இருக்கிறதுனால தேர்ட் கியரில் போட்டு ஒரு 20-25 kilometers வந்து அப்படிங்கிற அப்படி லைட்டாக ஒரு ஆம்பிள் ஸ்பீடில் வந்து போக முடியாது. கண்டிப்பாக செகண்ட் கியர், அதாவது கியரை வந்து ஒர்க் பண்ணி தான் நீங்கள் சிட்டிலேயுமே ட்ரைவ் பண்ணணும். ப்ளஸ் ஓவர் டேக்கிங்ஸுமே சேம் தான், நீங்கள் வந்துட்டே இருக்கிற ஸ்பீடில் கியரில் உங்களுக்கு கரெக்டான ஸ்பீடு இல்லைன்னா நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்த உடனே என்ஜின் வந்து ரெஸ்பாண்ட் ஆகாது. கரெக்டான கியரு கொண்டு வந்துட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு பஞ்ச் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் பார்த்து ஓவர் டேக் பண்ண வேண்டிய ஒரு வெஹிக்கிள். இப்போ நம்ம டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டிப்பிக்கலான ஸ்டேட் ஹைவே. இதில் வந்து ஒரு 80 பக்கத்தில் இருக்கேன் 5th gear. இந்த மாதிரி ஸ்பீட்ஸில் வந்து நான் கியரை குறைக்கவே இல்லை, ஆக்சிலேட்டர் பண்ணோடனே வண்டி நல்லா வருது. ஒரு 80-90, இப்போ 100 பக்கம் குறைக்க வந்துட்டேன். ஒரு 80-90 வந்து நல்லா பிளான்டடாக இருக்குது வெஹிக்கிள், ஒரு பெரிய ரம்பிள் எதுவுமே இல்லை, நல்லா ஸ்மூத்தாக உங்களுக்கு க்ரூஸ் பண்ணி அப்படி போயிட்டே இருக்கலாம். பாடி ரோல் செக் பண்ணுவோம். இப்போ ஒரு லெஃப்ட் கர்வ் வருது, கொஞ்சம் ஸ்பீட் கேரி பண்ணி தான் வர்றேன். ஒரு 70 கிட்ட நான் கட் பண்ணேன். உங்களுக்கு ஸ்டியரிங் வந்து நீங்கள் சொல்கிறத பண்ணுது, சின்ன கரெக்ஷன்ஸ் தேவைப்படுது, பெரிய ஒரு ஃபீட்பேக் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பட் பாடி ரோல் வந்து எவிடென்ட்டாகவே இல்லை. ஒரு 70 கிட்ட கட் பண்ணப்போ உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஃப்ளாட்டான ஒரு போஸ்டரில் வந்து வெஹிக்கிள் கட் ஆச்சுது. இப்போ நல்ல ஸ்லோ மூவிங் சிட்டி டிராஃபிக். உங்களுக்கு நாங்கள் வழக்கமாக ஸ்பீட் பிரேக்கர் டெஸ்ட் பண்ணுற இடம். ஸ்லோ மூவிங்கில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கியரில் உங்களுக்கு தேவையான டார்க் கிடைக்குது. தேர்ட் கியரில் எல்லாம் இந்த ஸ்பீட்ஸுக்கு எந்த வெஹிக்கிள்னாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ அந்த ஸ்பீட் பிரேக்கர் நம்ம அப்ரோச் பண்ணிட்டோம். 163 mm உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஏற்றி இறக்கணும். ஃபஸ்ட் கியர் போட்டு இண்டிகேட்டர்ஸ் போட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிரர்ஸ் எல்லாமே செக் பண்ணி நீங்கள் கவர் பண்ணுங்கள். திருப்பியும் அதே மாதிரி ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர். ஒரு பெரிய இஷ்யூ இல்லை, ஃபஸ்ட் கியர் மட்டும் போட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏறி வந்தால் போதும். இப்போ நாங்கள் ஒரு எக்ஸ்ப்ரெஸ் வே என்டர் ஆக போகிறோம். எக்ஸ்ப்ரெஸ் வே என்டர் ஆகிறப்போ எப்போவுமே இண்டிகேட்டர்ஸ் போட்டுவிடுங்க, மிரர்ஸ் கரெக்டாக செக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஸ்லோவாக என்டர் ஆகும், அவங்க ஃபாஸ்ட்டாக வருவாங்க. கரெக்டாக மிரர்ஸை செக் பண்ணி என்றாங்க. இப்போ ஒரு எக்ஸ்பிரஸ் வேல ஒரு 60 km ஸ்பீடில் வந்துட்டுருக்கோம். இன்ஜின் ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா ஒரு 1300-1400 RPM இருக்குது. இப்போ எனக்கு சடனாக ஸ்பீட் பில்ட் பண்ணணும் அப்படின்னா நான் ஆக்சிலேட்டர் கொடுத்தேன்னா இன்ஜினோட ரெஸ்பான்ஸ் டல்லாக தான் இருக்குது. பட் 4th gear டவுன் பண்ணி இப்போ புஷ் பண்ணேன்னா ஸ்பீடு செமையாக பில்ட் ஆகுது. உங்களுக்கு உடனே 2000 RPM கிராஸ் பண்ண உடனே அதுக்கப்புறம் அந்த பவர் பேண்ட் வந்து ரொம்ப மீட்டியாக இருக்குது. கிட்டத்தட்ட 3000 RPM 120 4th gear. இப்போ தான் நான் 5th போடுறேன். ஒரு சின்ன லெஃப்ட் கர்வ், உங்களுக்கு ஸ்டீரிங் ஃபீட்பேக் ஓரளவுக்கு போதும், கரெக்டாக உங்களுக்கு அந்த டைரக்ஷன் சேஞ்சஸ் வருது. பிரேக்கிங் பற்றி பார்ப்போம். பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பாஞ்சியான ஒரு பிரேக்கு, உங்களுக்கு ரொம்ப ஃபீட்பேக் இல்லை. நோஸ் டே வந்து கண்டிப்பாக எவிடென்ட்டாகவே இருக்குது. ஒரு லைட் வெயிட் சேசி, பேசிக்காக இது ஒரு சிட்டி காராக தான் அவங்க ஸ்விஃப்டாக பில்ட் பண்ணியிருப்பாங்க. அக்கேஷ்னலாக ஹைவே டிரைவ்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு சாய்ஸ் தான். NVH அதாவது நாய்ஸ் இன்சுலேஷன் கேபினில் பார்த்தீங்கன்னா அடிக்வேட்டான அளவுக்கு இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பெருசான ரோட் நாய்ஸ், டயர் நாய்ஸ் அப்படி எதுவுமே இல்லை.
நீட்டாக இருக்குது. ஏசியுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹாட் டேலேயுமே உங்களை கேபினை வந்து நல்லா கூல் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு எஃபிஷியண்டான ஏசி. இன்னொன்று என்னென்னா இந்த வி வேரியண்ட்டில் வந்து 165 செக்ஷன் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இசட் வேரியன்ஸில் வந்து உங்களுக்கு 185 செக்ஷன் டயர்ஸ் வரும். ஹைவேஸ் நிறைய யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இசட் வேரியன்ட் ட்ரை பண்ணுங்கள். அந்த ஒய்டர் செக்ஷன் டயர்ஸ் வந்து இன்னும் நல்ல ஒரு ரோட் கிரிப்பை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஹார்ன் பார்த்தீங்கன்னா, ஹார்ன் உங்களுக்கு நல்ல ஒரு டுவல் டோன் ஹார்ன் வந்து உங்களுக்கு இன்ஜின்லேயே பில்ட்இன்னாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யூடர்ன் பற்றி பார்த்துக்கலாம். யூடர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேர்னிங் ரேடியஸ் வந்து 4.8 மீட்டர்ஸ் டேர்னிங் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த என்ஜினில் வந்து காமனாக எல்லாருமே டர்போ லேக் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை வந்து ரொம்ப பெருசாக சொல்லுவாங்க. அந்த டர்போ லேகை மீறி அதுக்கு பவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு 20-25 கிலோமீட்டர் ஸ்பீடில் 1700 ஆர்பிஎம் கரெக்டாக அந்த பவர் பேண்டுக்கு உள்ளாடி வெஹிக்கிள் வருது. அப்புறம் வந்து உங்களுக்கு என்ஜினை ஃப்ளோர் பண்ணிங்கன்னா அப்புறம் தான் அந்த சர்ச் பவர் வண்டி எப்படி ரைஸ் ஆகிறதுங்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இதுதான் அந்த டர்போவை தாண்டி உள்ள அந்த ஒரு சர்ச் பவரோட எஃபெக்ட் உங்களுக்கு. ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா மாருதியோட அந்த லைட் பில்டு குவாலிட்டியை வந்து நிறைய பேர் குறைச்சல் தான் எழுதியிருப்பாங்க. பில்டு குவாலிட்டி ஆக்சுவலாக லைட்டு தான். பழைய மாருதி பழைய ஸ்விஃப்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப 100 கிலோ வெயிட்டு கம்மி. இருந்தாலுமே ஒரு மாருதிக்கார் அந்த ஹார்டெக் பிளாட்ஃபார்ம் ஆக்சுவலாக லைட் அதாவது எந்த கொலிஷன்லேயுமே மேக்ஸிமம் ஆக்குப்பன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு கிரம்பிள் ஜோன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லெவலுக்கு அவங்க வந்திருக்காங்க. அதை விட பெரிய ஒரு பயன்னா மாருதி கார்ஸோட அந்த ஒரு ப்ராக்டிகாலிட்டி. அதாவது ஒரு கண்டினியூஸாக நீங்கள் மாருதி கார் யூஸ் பண்ணுங்கள் இப்போ பர்சனலாக என்ன கேட்டாலுமே அந்த இந்த டீசல் இன்ஜின் பார்த்திங்கன்னா நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சி உங்களுக்கு கொடுக்கும். அதாவது நல்ல லாங் ட்ரிப்ஸில் கூட 24-25 வரைக்குமே மைலேஜ் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த ஒரு விதத்தில் பார்த்தாலும் ப்ளஸ் அந்த சர்வீசிங் அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்க்குறப்போ மாருதிஸ் எப்போவுமே ஒரு நல்ல ப்ராக்டிக்கலான கார்ஸை வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணும். ப்ரீமியம் ஹேட்ச் பேக்ஸுக்கு கீழே ஒரு செக்மெண்ட்டில் வந்து ஒரு நல்ல ஹேட்ச் பேக் ப்ராக்டிக்கலான ஒரு ஹேட்ச் பேக் வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க, எப்போவுமே சிட்டியில் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறவங்க, அக்கேஷ்னலாக ஹைவேஸுக்கு எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு ஸ்விஃப்ட் ஒரு நல்ல சாய்ஸ். இப்போ நாங்கள் டிரைவ் பண்ண இந்த என்ஜின் வந்து உங்களுக்கு இப்போ சேலில் இல்லை. இதோட பெட்ரோல் என்ஜின் 1.2 லிட்டர் கே சீரிஸ் பெட்ரோல் என்ஜின். அது வந்து அந்த 1.2 லிட்டர் பெட்ரோல் என்ஜின்ஸ்லேயே ஒரு பெஞ்ச் மார்க், பெஸ்ட்டான பெட்ரோல் என்ஜின் அப்படி தான் சொல்லுவாங்க மார்க்கெட்லேயுமே. அந்த என்ஜினை வந்து நாங்கள் 3 வெஹிக்கிள்ஸ் வேறு 3 கார்ஸில் வந்து நாங்கள் ஓட்டி பார்த்துருக்கோம். அந்த 3 ரிவ்யூவோட லிங்கையுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரோம். அந்த வீடியோஸையும் நீங்கள் அந்த என்ஜினையும் அந்த பிளாட்ஃபார்மோட ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. கூடவே எங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லென்த்லேயுமே ஃபாலோ பண்ணுங்கள். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டோ வேகன். டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.